ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா, உலகத்தில் 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை புகைப்பிடிப்பாளர் தொடர்ந்து இறந்துக்கிட்டே வர்றாங்க அப்படின்னு சொல்லுது. 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு மனிதர் இறக்கிறாரு அப்படின்னா அந்த புகைப்பிடித்தல் எவ்வளவு ஆபத்தானதுன்னு யோசிச்சு பாருங்க. ஸ்மோக்கிங் மட்டும்தான் கெடுதலா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. பேசிவ் ஸ்மோக்கிங், அதாவது செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங்கும் ரொம்பவுமே ஆபத்தானது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா வீட்டில் இருந்து தொடர்ந்து புகைப்பிடிக்கிறாரு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களுக்கும் அதனால் பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படுங்கிறாங்க. 20 முதல் 30% புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு இருக்கிறதாக ஆராய்ச்சி முடிவுகள் இன்றைக்கி சொல்லியிருக்கு. இந்த பேசிவ் ஸ்மோக்கிங் உடல் நலத்தை கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் குடும்ப உறுப்பினரனுடைய பொருளாதார நிலையையே மொத்தமாக அழிச்சிருது, பொருளாதார நிலையை சின்னாபின்னமாக்கிறது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மருத்துவ செலவு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இவ்வளவு அதிகப்படியான மருத்துவ செலவுகள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமக்கு தெரிஞ்சே ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் தீங்கத்தான் விளைவிக்கும். ஜான் ரால்ஃபே புகையிலையை பணப்பயிராக வெற்றிகரமாக உருவாக்கிய முதல் குடியேறி என்ற பெயரை பெறுகிறார். இது காவி தங்கம் என்று குறிப்பிடப்பட்டதுடன் தங்கம் தேடுதல் தோல்வியுற்றதால் ஏற்பட்ட விர்ஜினியா பங்குச்சந்தை வீழ்ச்சியை உயிர்ப்பிக்க செய்ததாகும். பழம் உலகைச் சேர்ந்த தேவைகளை எதிர்கொள்ளும் விதமாக அடுத்தடுத்து வளர்க்கப்பட்ட புகையிலை வெகு விரைவில் நிலத்தை நீர்த்து போகச் செய்தது. இது அறியப்படாத கண்டத்தில் குடியேறுவதற்கும் புகையிலை தயாரிப்பின் விரிவாக்கத்திற்கும் ஊக்கியாகவே இருந்தது. பிரெஞ்சுக்காரரான ஜேன் நிகாட் 1560 புகையிலையை பிரான்சில் அறிமுகப்படுத்தினார். இவருடைய பெயரிலிருந்துதான் நிகோட்டின் என்ற வார்த்தை உருவானது. பிரான்சிற்கு பிறகு இது இங்கிலாந்திற்கு பரவியது. தேநீர், காஃபி மற்றும் ஓபியத்தைப் போலவே புகையிலையும் மருந்து வகையில் பயன்படுத்தப்பட்ட ஒரு போதைப் பொருளாகவே இருந்தது. காம்பியா மற்றும் செனகல் ஆகிய இடங்களில் பிரெஞ்சு வர்த்தகர்களால் ஏறத்தாழ 1600 புகையிலை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த பண்டத்தை தென் ஆப்பிரிக்காவிற்கு கொண்டு வந்த போர்த்துகீசியர்கள் 1650 முழுவதும் புகையிலையின் புகழை நிறுவச் செய்தனர். உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட உடனேயே புகையிலையானது நாடு மற்றும் மதவாத தலைவர்களால் விமர்சனத்திற்கு உள்ளானது. ஆட்டமன் பேரரசின் சுல்தானான 4ஆம் முராட் 1623 இது பொதுமக்களின் தார்மீக மற்றும் சுகாதார நலனுக்கு அச்சுறுத்தலானது என்று கூறி இதற்கு தடை விதிக்க முதலில் முயற்சி செய்தவராவார். சீன பேரரசரான ஜோன் ஜுன் தன் மரணத்திற்கும் மிங் வம்சம் தூக்கெறியப்பட்டதற்கும் 2 ஆண்டுகளுக்கு முன்பே புகைப்பிடித்தலை தடை செய்து அரசாணை வெளியிட்டார். பின்னாளில் உண்மையில் நாடோடி குதிரை வீரர்களாக இருந்த பழங்குடியினரான குயிங் வம்சத்தின் மஞ்சு புகைப்பிடித்தலை கொடிய குற்றம் என்று கூறினார். புகைப்பிடித்தலை அறத்திற்கு புறம்பானது என்றும் அடிமட்ட கீழ்த்தரமான செயல் என்றும் கருதியவர்களிடையே மதவாத தலைவர்கள் மிகவும் முக்கியமானவர்களாக இருந்தனர். ஆயிரத்து 1634 மாஸ்கோ தேவாலய தலைவர் புகையிலை விற்பனைக்கு தடை விதித்ததோடு இந்த தடையை மீறிய ஆண்கள் மற்றும் பெண்களின் மூக்குகளை அறுக்கவும் உத்தரவிட்டதாக கூறப்படுகின்றது. 1642 போப்பாண்டவர் கடிதத்தில் புகையிலைக்கு எதிரான கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பல கூட்டு திட்டங்கள், கட்டுப்பாடுகள் ஆகியவை இந்த புகையிலைக்கு எதிராக பல்வேறு பிரச்சாரங்களை செய்திருக்கின்றன. இவை அனைத்தும் இருந்த போதிலும் ஏறத்தாழ ஒட்டுமொத்தமாகவே இந்த புகையிலை எல்லாவற்றையும் அலட்சியப்படுத்தி இருக்கின்றது. புகைப்பிடித்தலுக்கும் நுரையீரல் புற்றுநோய்க்கும் இடையில் உள்ள தொடர்பை பிரிட்டிஷ் மருத்துவ பத்திரிகையில் 1950 ரிச்சர்ட் டால் பதிப்பித்த கட்டுரையில் நிரூபித்திருக்கின்றார். 4 வருடங்களுக்கு பின்னர் 1954 20 வருடங்களுக்கு மேலாக 40,000 மருத்துவர்கள் பங்கேற்ற பிரிட்டிஷ் மருத்துவர்கள் ஆய்வு இந்த பரிந்துரையை உறுதிப்படுத்தியது. இந்த ஆய்வு புகைப்பிடித்தல் மற்றும் நுரையீரல் புற்றுநோய்க்கு இடையில் தொடர்பிருப்பது குறித்த அரசு அறிவுறுத்தலை அடிப்படையாக கொண்டிருந்தது. 1964 இதே போன்று
புகைப்பிடித்தல் மற்றும் சுகாதாரம் குறித்து அமெரிக்க சர்ஜன் ஜெனரலினுடைய அறிக்கை புகைப்பிடித்தலுக்கும் புற்றுநோய்க்கும் இடையிலுள்ள உறவை பரிந்துரைக்க தொடங்கியது. புகைப்பிடித்தலுக்கும் புற்றுநோய்க்கும் மிக மிக நெருங்கிய தொடர்பு இருப்பதாக அனைத்து ஆய்வுகளும் உறுதி செய்தன. ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1965 முதல் 2006 ஆண்டு வரை அமெரிக்காவில் புகைப்பிடிக்கும் விகிதம 42% 20.8% குறைந்துள்ளது. இதை கைவிட்டவர்களில் பெரும்பான்மையானவர்கள் தொழில் முறையாளர்கள், செல்வ செழிப்பு மிக்கவர்களாகவே இருந்தனர். நுகர்வு பரவலில் குறைவு ஏற்பட்ட போதிலும் ஒரு நபர் ஒரு நாளைக்கு நுகரும் சிகரெட்டுகளின் எண்ணிக்கை 1954 ஆண்டில் 22 1978 ஆண்டில் 30 என்ற அளவிற்கு உயர்ந்தது. இந்த முரண்பாடான நிகழ்வு புகைப்பிடிப்பதை விட்டவர்கள் குறைவாக புகைப்பிடிப்பவர்கள் என்றும், தொடர்ந்து புகைப்பிடிப்பவர்கள் சிகரெட்டுகளை அதிக அளவிற்கு பிடிப்பதை தொடர்ந்தார்கள் என்றும் காட்டுகின்றது. விகிதங்கள் குறைக்கப்பட்டது மற்றும் வீழ்ச்சியுற்றதன் காரணத்தினால் பல தொழில்மய நாடுகளிலும் இந்த இயக்க போக்குகள் சமநிலைப்படுத்தப்பட்டன. இருப்பினும் வளரும் உலகில் புகையிலை நுகர்வு 2002 ஆண்டில் 3.4% என்ற அளவிற்கு அதிகரித்தது. புகைப்பிடிப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் பருவ வயது அல்லது ஆரம்பகால இளம் பருவத்தில் புகைக்க தொடங்கியவர்களாகவே இருக்கின்றனர். சிகரெட் புகைப்பதிலிருந்து தடுப்பதற்கான முயற்சிகளில் பெற்றோர்கள், பள்ளிகள் மற்றும் சுகாதார அலுவலர்கள் கூட இன்று தோல்வியுற்றவர்களாகவே இருக்கின்றனர். ஏனெனில் இன்றைக்கு புகைப்பிடிப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் தொடங்கி இளம் பருவத்தினர் அதிக அளவில் புகைப்பிடிக்க ஆரம்பித்திருக்கின்றனர். புகைப்பிடிக்கும் பெற்றோர்களுடைய குழந்தைகள் புகைப்பிடிக்காத பெற்றோர்களுடைய குழந்தைகளை காட்டிலும் புகைப்பிடிக்க தொடங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது. ஒரு தனிநபர் பல வருடங்களுக்கு புகைப்பிடித்த பின்னர் திரும்ப பெறுதல் அறிகுறிகளின் தவிர்ப்பு மற்றும் எதிர்மறை வலுவூட்டல் ஆகியவை முக்கிய ஊக்கிகளாக இருக்கின்றன. அப்பொழுதுதான் அவர்களுக்கு பிரச்சனை ஆரம்பமாகின்றது. இதயம் மற்றும் நுரையீரலை பாதிக்கும் நோய்களுக்கு புகையிலை பொதுவான காரணமாக இருக்கின்றது. புகைப்பிடித்தல் அதனால் மாரடைப்பு, பக்கவாதம், நாள்பட்ட அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனோரி நோய்கள், புற்றுநோய் குறிப்பாக நுரையீரல் புற்றுநோய், குரல்வளை மற்றும் வாய் புற்றுநோய்கள் மற்றும் கல்லீரல் புற்றுநோய் ஆகியவற்றிற்கான முதன்மை அபாய காரணியாக இந்த புகையிலை இருக்கின்றது. உலக சுகாதார அமைப்பு 2004 5.4 மில்லியன் பேர் மரணமடைவதற்கும், 20ஆம் நூற்றாண்டில் ஒட்டுமொத்தமாக 100 மில்லியன் மரணங்களுக்கும் காரணமாக இருக்கின்றது இந்த புகையிலை என்று கூறியிருக்கின்றது. அதேபோல் அமெரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையங்கள் புகையிலை பயன்பாட்டை வளரும் நாடுகளில் மனித ஆரோக்கியத்திற்கான மிக முக்கியமான தடுக்கப்படக்கூடிய ஒற்றை காரணி என்றும், உலகம் முழுவதற்குமான அற்பாயுள் மரணத்திற்கான முக்கியமான காரணம் இந்த புகையிலைதான் என்று கூறியிருக்கின்றது. உலகெங்கும் 31ஆம் நாள் உலக புகையிலை எதிர்ப்பு நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. உலக சுகாதார நிறுவனத்தின் உறுப்பு நாடுகள் சேர்ந்து இந்நாளை 1987ஆம் ஆண்டில் முக்கிய நாளாக அறிவித்தது. உலகில் மனித இறப்புகளை தோற்றுவிக்கும் முக்கிய காரணிகளில் புகையிலை 2ஆம் இடத்தை பெறுகின்றது. இம்முக்கிய நாளின் அறிவிப்பு மூலம் உலக சுகாதார நிறுவனம் ஆண்டுதோறும் புகையிலை சம்பந்தமான சுமார் 3.5 மில்லியன் இறப்புகளை முடிந்தவரை குறைப்பதற்கான முயற்சிகளை எடுத்து வருகின்றது. புகையிலைக்கு எதிரான பிரச்சாரங்கள் மூலமாகவும், கண்டன ஆர்ப்பாட்டங்கள் மூலமாகவும், நம்முடைய சட்டதிட்டங்கள், கட்டுப்பாடுகள் இவற்றின் மூலமாகவும் ஓரளவு புகையிலை பயன்பாட்டை குறைக்க முடியுமே ஒழிய முற்றிலுமாக அழிக்க முடியாது. புகையிலை பயன்பாட்டை முற்றிலுமாக அழிக்கணும்னா தனி மனித மனமாற்றம் தான் வேணும். புகை பிடிப்பவர் நினைக்கணும் இது வேண்டாம் அப்படின்னு,
அதுவரை நம்முடைய சட்டத்திட்டங்களும் கட்டுப்பாடுகளும் அவர்களை நிச்சயமாக கட்டுப்படுத்த முடியாது. இது எல்லா விதமான தவறுகளுக்கும் பொருந்தும். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இது திருட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா விதமான தவறுகளுக்கும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு. என்னன்னா, அவர்கள் நினைக்கணும் தனி மனித மனமாற்றம் ஒன்றுதான் எல்லா தவறுகளுக்குமான சரியான தீர்வாக இருக்கும். புகையிலே ஒழிப்போம், ஒரு ஆரோக்கியமான உலகத்தை நாம் படைப்போம். இந்த எட்டாம் அறிவு நிகழ்ச்சியில மீண்டும் ஒரு நல்ல கருத்தோட நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.